சுஜித்துக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்திக்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் செலுத்திக்காங்க. இவ்வளோ நாளாக வீடியோ போட முடியாததுக்கு காரணம் சுஜித்து தான். அந்த ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணுச்சு, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ஆட்டுக்குட்டியை மீட்கிற பணியில் கூட எல்லாம் முயல்கிறாங்க. வேறு மாநிலத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு குழிக்குள்ளே விழுந்துருச்சு, அதை வந்து மீட்க முயலும் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதன் தான். படிப்புங்கிறது முக்கியமே இல்லை, ஒரு உயிரை மீட்கணுங்கிற எண்ணம் வந்துட்டால் படிப்பறிவு முக்கியமே இல்லை. அது என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடலாம் ஒரு முயற்சியில் ஒரு ஆள் படிப்பு அறிவு இல்லாதவர் தான். ஆனால் அவருடைய திறமைன்னு சொல்கிறத விட ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றிருக்காரு. அதே முயற்சி தான் சுஜித்தை காப்பாற்றுற முயற்சிக்கும் ஈடுபட்டனர் மகேஷ் அவரது தந்தையும். முதலில் அந்த அவங்க ஈடுபட்ட காரியமே அதுதான், அதை அவங்க வந்து தடுத்துட்டாங்க. இப்போ மீட்பு குழுவினர் வந்து தடுத்துட்டாங்க. அந்த முயற்சியை செஞ்சிருந்தால் கூட குழந்தையை மீட்டிருக்கலாம், அதையும் வந்து அவங்க செய்ய விடலை. அது இல்லாமல் குழந்தைய இப்போ வந்து எங்கே இருக்கு, அவங்க மீட்டுட்டுன்னு சொல்கிறாங்க, உயிரோட மீட்க முடியல, உயிர் இல்லாமல் தான் மீட்டுட்டுன்னு சொன்னாங்க. அது 100% பொய்ங்கிறது தெரியுது. இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்கள், உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. அம்மா அப்பாவுக்கு தெரியாத குழந்தை எங்கே இருக்கான்னு, அந்த ஆழ்துளை கிணற்றில் தான் இருக்கான். அந்த இடத்துல அம்மா அப்பா வந்து மாலை போட்டு அங்கேயே தான் அமர்ந்திருக்காங்க. எவ்வளோ வழிகள் அனுபவிச்சிட்டான். அவன் சொல்கிறான், அம்மா என்னை மீட்க யாராலும் வர முடியல, நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு கதறல் வந்து என் காதலை கேட்குற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இன்னும் எந்த ஒரு வீடியோவும் போட முடியல. லைவ் வரியான்னு கேட்டுட்டு இருந்தீங்க, ஸோ சாரி. இதெல்லாம் எப்போ எப்படி மறைமுகமாகவே போயிடுச்சு. இந்த மீடியா பீப்புள் வச்சு எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அதுக்கான ஒரு ஆதாரமாக இன்னொரு வீடியோ பின்னாடி போடுறேன். இது ரொம்ப டிலேவாக இந்த வீடியோ போடுறேன், ஆனால் யாருக்கும் இதை பற்றி தெரியாது. ஏன்னா அவங்க நம்மளுக்கு மட்டும்தான் டிவியில் வந்து இப்படி நடந்துகிட்ருக்குன்னு போட்டுட்ருக்கலாம் தவிர நேரில் எதுவும் அப்படி நடக்கலை. எல்லாமே வந்து போர் போடுறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கான ஒரு வீடியோ ஆதாரம் பின்னாடியே போடுறேன், பாருங்கள். ஹலோ மக்களே, என் பேர் செல்வம். நான் வந்து இப்போ நடுக்காட்டுப்பள்ளி இருக்கேன், பார்த்துக்குங்க. காலையிலேருந்து வந்து வீடியோ இப்போ அதாவது நோண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது எதுவுமே நோண்டல. நான் வந்து 5 மணி நேரம் ஆச்சு இங்கே வந்து, இது வரைக்கும் எதுவுமே நோண்டல. சும்மா அதே கேம் ஆடுறாங்க, எல்லாமே டிவியில் மட்டும்தான் அவங்களுக்கு ஓடுறாங்க, டிவியில் மட்டும்தான் ஓரமாக காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே சும்மா கேமு, பார்த்துக்குங்க. எல்லாமே சரியான கேமு. அது அப்படிங்கிற மாதிரி அதிகம் வந்து கவன சிதறலின்மை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு குழந்தைய பத்திரமா பார்த்துக்காங்க ப்ளீஸ். இந்த மாதிரி 1000 இல்லை, 2000 இல்லை, 1000 சுஜித்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்காங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டிக்கிட்டுக்கிறேன். நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஈவினிங்லேருந்து வீடியோ கூட போடுறதுக்கு பார்க்குறேன், அப்படின்னா நாளைக்கு மார்னிங் வீடியோ போகிறேன். சண்டே வந்து லைவ் வரேன் ஃப்ரெண்ட்ஸ்.